ஹாய் எவ்ரிவன், நம்மள நிறைய பேர் நம்மளோட இன்டராக்ஷன்ஸ்ல ஒரு எல்லையை செட் பண்றதுக்கு மறந்துடுறோம். அதாவது ஒரு பவுண்டரி, அது நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல சோஷியல் மீடியாவை கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் திரும்பி திரும்பி நம்மளை ஹர்ட் பண்ற மாதிரியோ, இன்சல்ட் பண்ற மாதிரியோ, இல்ல கான்ஸ்டன்டா ஒரு மாதிரி ரொம்ப பர்சனல் ஸ்பேஸ்ல இன்க்ளூட் பண்ற மாதிரியோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு பவுண்டரி நம்ம செட் பண்றது நம்மளோட மன நலத்துக்கு ரொம்ப முக்கியம். பவுண்டரி செட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எனக்கே பல வருஷம் ஆச்சு. அதாவது இப்படி நீங்க பேசினா எனக்கு வருத்தமா இருக்கு, இது எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் சொல்றதுக்கு பல வருஷம் ஆச்சு நான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ஐல் டெல் யூ வை. நோ அப்படின்னு சொல்றது, நம்ம எல்லாரும் நோ சொன்னா அவங்க பேட் பர்சன் நினைச்சுக்கிறோம். அதாவது நம்ம ஒரு தியாக சுடரா இருக்கணும், எப்பவுமே மத்தவங்களை பத்தி மட்டுமே நினைக்கணும். இதெல்லாம் தப்புங்க. மத்தவங்களை பத்தி மட்டுமே எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம நம்மளை பத்தியும் கொஞ்சம் நினைச்சுக்கிறோம். எனக்கு பவுண்டரிய செட் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது நான் சொல்றேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் எனக்கே ஞாபகப்படுத்திக்கிறது என்னன்னா, பவுண்டரி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆகிறது நம்மளோட பவுண்டரிஸ்னால இல்ல, நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட செயல்ல தான் இருக்கு. மூணாவது, நம்ம பவுண்டரிய பார்த்து மத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா அது அவங்களோட ப்ராப்ளம். ஏன்னா நம்மளோட பவுண்டரி அவங்களோட வளர்ப்புல அவங்க கத்துக்காத ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குது. அது என்ன தெரியுமா? ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், இந்த ஃபார்வர்ட் வீடியோஸ், இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அதனால நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லிட்டேன் நான், இந்த மாதிரி எனக்கு இது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு, பிளீஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, உங்களோட ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல போடாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலா அஞ்சு பேர்கிட்ட சொன்னேன், நாலு பேர் வந்து தே டுக் இட் வெல், ஒருத்தங்க என்னோட பேசுறது இல்ல. ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஆஃப் பவுண்டரி செட்டிங், நீங்க பாத்திருப்பீங்க சோசியல் மீடியால. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், அதாவது நான் என்ன பாஷையில பேசணும், நான் என்ன மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கணும், நான் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து இஸ் நோபடிஸ் பிசினஸ் பட் மைன். அதனால அந்த பர்சனல் பவுண்டரிஸ் ரொம்ப கிளியரா செட் பண்ணிட்டு அதை கிராஸ் பண்ணும்போது நான் ஃபர்மா சொல்லிடுவேன், இதெல்லாம் நீங்க கிராஸ் பண்றீங்க, திஸ் இஸ் நாட் வெல்கம். பாலிடிக்ஸ் not welcome, religion not welcome, and in the vulgar language not welcome. நாம எதுக்காக சோஷியல் மீடியால இருக்கோம் உங்களை பத்தி தெரியாது, ஆனா நான் எதுக்காக இருக்கேன்னு சொல்றேன். எந்த அளவுக்கு ஒரு சென்சிபிள் பாசிட்டிவ் கண்டென்ட் போட முடியுமோ, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ண முடியுமோ, அதுக்காக தான் நான் இருக்கேன். ஆனா அந்த எஃபர்ட்ல என்னோட ஓன் மென்டல் வெல்பீங் அஃபெக்ட் ஆகுதுன்னா சோஷியல் மீடியா இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்மளோட மென்டல் வெல்பீங் தான் முக்கியம். அதனால ஐ ரியலி ரியலி அர்ஜ் ஆல் ஆஃப் யூ, நீங்க சோசியல் மீடியால இருக்கிறது உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியோ, அஃபெண்ட் பண்ற மாதிரியோ பீப்புள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை அஃபெக்ட் பண்றதுன்னா, பிளீஸ் செட் பவுண்டரிஸ். இந்த ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் இது பின்னாடி ஓடிட்டு கடைசியில உங்களோட மென்டல் வெல்பீங் அஃபெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. வாட்ஸ்அப்லயும் சோசியல் மீடியாலும் பவுண்டரி செட் பண்ணிடலாம், தட் இஸ் ஓகே. ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்க கிட்ட எல்லாம் எப்படி பவுண்டரி செட் பண்றது? சோ அந்த ஏரியாஸ்ல பவுண்டரி செட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையானது ஒரு கிளாரிட்டி. பாயிண்ட் நம்பர் ஒன், நம்மளோட பவுண்டரிஸ் என்ன, ஏன் அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கிண்டல் பண்றது இஸ் ஓகே, கேலி பண்றது நாட் ஓகே. ஏன்னா கிண்டல்ல ஒரு அன்பு இருக்கு, கேலியில அவமரியாதை தான் இருக்கு. ரெண்டாவது, அந்த பவுண்டரிய கிராஸ் பண்ணா என்ன கான்சிக்வன்ஸ், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதும் நம்ம தெளிவா இருக்கணும். அவங்க கிட்ட இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவோமா, இல்ல அவங்க கிட்ட பேசாம இருப்போமா, இல்ல அவங்களுக்கு கொடுத்த ஒரு பிரிவிலேஜோ இல்ல ஒரு ஆக்சஸோ அதை வந்து நம்ம விட்ரா பண்ணிடுவோமா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃபேமிலி ஒருத்தர் இருக்காரு, அப்பாவை பத்தி ஜோக் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாரு, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அவருக்கு கொடுத்த பிரிவிலேஜ் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு க்ளோஸ்னஸ் இல்லையா, அதை விட்ரா பண்ணிட்டேன், ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ் வச்சிட்டேன், அவ்வளவுதான். சோ என்னோட பவுண்டரிய திரும்பி திரும்பி அவர் கிராஸ் பண்ணதுனால அவர் ஃபேஸ் பண்ண கான்சிக்வன்ஸ் என்னோட க்ளோஸ்னஸ் அவர் இழந்ததுதான். மூணாவது, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த எல்லைன்னு ஒண்ணு செட் பண்ணிட்டோம்னா அந்த எல்லையை ப்ரொடெக்ட் பண்றது லைஃப் லாங் நம்ம பண்ண வேண்டிய விஷயம்தான். ஏன்னா யாராவது அதை கிராஸ் பண்ண பாத்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால நமக்கு ஃபர்மா அந்த எல்லையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ பி ப்ரிப்பேர்ட், இது வந்து ஒரு லைஃப் லாங் ஜாப். இந்த பவுண்டரிஸ் நம்ம அப்படி ரிஜிட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம யாரோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த தப்பு வந்து அவங்க மேல இல்ல, நம்ம பவுண்டரிஸ் மேலதான். சுயநலம் அப்படிங்கறதுக்கும் மனநலத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட ஃபீலிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ். அண்ட் லாஸ்ட் நான் சொன்னேன் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இந்த பவுண்டரிய கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து மத்தவங்களுக்கு சொல்றோம்ல, அது வந்து ஃபர்மா இருக்கணும்,
ரொம்ப ஆஃபென்சிவாவோ அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரியோ நம்ம சொல்லிடக்கூடாது. கோபத்தோட சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நிதானமா ஏன் இந்த பவுண்டரியை கிராஸ் பண்றதுனால எனக்கு என்ன பிடிக்கல, என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பாக்கணும். ஆனா கடைசியில ஒரு விஷயம் தாங்க, நம்மளோட மன நலத்துக்காக பவுண்டரி செட் பண்றது அது நம்மளோட உரிமை. ஓகே, நம்மளோட பவுண்டரிஸை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு மத்தவங்க சொல்றது அது அவங்களோட உரிமை. ஆனா நம்மள அவமதிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. கீப் தட் இன் மைண்ட் அண்ட் கீப் யுவர் லைஃப் சனி சைட் அப்.